அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்கு 2 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்ப பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு. இப்போ அம்மா இல்லாதப்ப அங்கே அம்மாவுடைய கட்சியின் வேட்பாளராக நான் வந்து அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக தான் அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம். அதனால் அதை அம்மாவிட்ட கொடுத்த மனுக்களில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் எங்கள் அரசாங்கத்தின்னு சொல்கிறது. அவங்க அந்த தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக அம்மா மாற்றி காட்டுவேன் என்று உறுதி எடுத்திருக்காங்க. அதற்காக நான் சொல்கிறேன், போட்டிங்கிறது எங்களுக்கு திமுகவுக்கு தான். இதில் பல 127 வேட்பாளர் நிற்கலாம், 67 வேட்பாளர் நிற்கலாம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. 77 தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற தொகுதி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. இந்த முறை தொப்பி சின்னத்திலே வெற்றி பெற்று நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியின் மூலம் வெற்றியின் மூலம் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே அதிமுக முதல் தேர்தலில் வெற்றி பெற்று அன்றைக்கு புரட்சித் தலைவர் வளர்ச்சியை நோக்கி சென்றார்களோ அதேபோல் இன்றைக்கு புரட்சித் தலைவரும் இதயதேவம் அம்மா அவர்களும் இங்கே இல்லாத நிலையில், பொதுச் செயலாளரும் எங்களுடன் இல்லாத நிலையிலே நாங்கள் அனைவரும் 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்து இந்த தேர்தலிலே நாங்கள் நான் மாத்திரமல்ல வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களும் வேட்பாளராக அங்கே நாங்கள் பங்கு பெறுகிறோம். மாபெரும் வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கத்தான் இந்த தேர்தலிலே இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் அம்மா சார்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களையும் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களிடத்திலும் அந்த விவசாய பிரதிநிதிகளை நேரடியாக அழைத்து சென்று அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மாண்புகளை புரட்சித் தலைவரின் அம்மாவுடைய அரசு விவசாயியுடைய அரசு என்பதை நாங்கள் நிலைநாட்டிற்கு கொண்டதை நிறைய தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.